எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, திருநெல்வேலிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த பாலத்தை பற்றி ஏற்கனவே நாம ஒரு பதிவு பார்த்துருக்கோம். ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வர வழியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம், அது மட்டும் இல்லாம ஆலங்குளத்துல ஒரு மேம்பாலம் அமைய இருக்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மட்டுமில்லாம பாவூர் சத்திரத்துல ரயில்வே மேம்பாலம் அமைய இருக்கிறத பற்றியும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த இரண்டு பாலங்களையும் தவிர மூன்றாவதா ஒரு பாலம் அமையக்கூடிய இடம்தான் இந்த அடைக்கலப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய இந்த பாலம். இந்த பாலத்தை பற்றி நாம ஏற்கனவே பார்த்திருந்தாலும் இன்னைக்கு இந்த பாலத்துல வேலை நடைபெற தொடங்கி இருக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பழைய பாலம் இருந்துச்சு. அந்த பழைய பாலம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டப்பட்டு சுதந்திரம் வாங்கிய பிறகு ஏற்பட்ட மத்திய மாநில அரசுகளால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இதில் இருந்த பழைய பாலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த பாலத்தில் வந்து ஒரு வாகனம் தான் போக முடியும். அதனால் அந்த பாலத்தை வந்து அகலப்படுத்துவதற்கான பணி தொடங்கப்பட்டது. அகலப்படுத்தும் போது அந்த பாலத்தை உடைக்கவே முடியலை, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாலமாக இருந்துச்சு. வெடி வைத்து தகர்த்தார்கள் என்பது தான் உண்மை. அந்த தகவல் பல பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த தடம் நான்கு வழிச்சாலையாக மாற்றப்படுவதால் அருகில் ஒரு பாலம் அமைக்கப்படும் பணி தொடங்கி இருக்கிறது. இந்த பாலப்பணியானது மிகவும் வேகமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு பாலப்பணி வந்து எந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இப்ப பாக்குறீங்களா நண்பர்களே, இந்த அளவுக்கு தான் வேலை முடிஞ்சிருக்கு. இந்த நான்கு வழிச்சாலை பணியை பொறுத்தவரை திருநெல்வேலிட்டு தென்காசியில வந்து ஒரு சில இடங்கள்ல வேலை வேகமா நடக்கு, ஒரு சில இடங்கள்ல மந்தமா நடக்கு, ஒரு சில இடங்கள்ல ஆவரேஜா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாலப்பணியை அந்த வழியாக சென்று வருவோர் ஒரு சிலர் நின்று பார்த்து வருகிறார்கள். திருநெல்வேலிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலை பணி எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள தமிழ் லெச்சர் 360 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. இந்த இடங்களில் எல்லாம் மின் கம்பங்கள் மாற்றி அமைக்கப்படும் பணி நிறைவு பெற்றாகிவிட்டது. கடந்த பதிவிற்கு ஒளிப்பதிவாக்க வாய்ப்பளித்த செல்வநாயகி டிரான்ஸ்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றிகள். பேரன்பு மிக்க நண்பர்களே, திருநெல்வேலிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலை பணி கடந்த பதிவில் வந்து திருநெல்வேலியிலிருந்து ஆலங்குளம் வரை பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த பதிவுகளை விரைவில் பார்க்கலாம் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள், பசுமையான இடங்கள், அதை பற்றிய பதிவுகள், அழகான ரிசார்ட்ஸ், பூங்காக்கள், அருவிகள், அணைக்கட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் லெச்சர் 360 உடன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம தட்டிடுங்க. இந்த தகவல்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இந்த தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்க ஷேர் பண்ணுங்க.